வேற ஆசிர்வாதம் வேற கிருப இருக்குது நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லை கர்த்தர் வீடு பணியாதிருந்தால் பிரயாசம் பிரியாசம் வாய் போகும் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவல் காக்கருடைய பிரயாசம் விருதாவாக போகும் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்து சொல்லுகிற விஷயம் அல்ல இது லைஃபை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை வீடு என்பது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை குறிப்பதல்ல லைஃப் கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசிர்வதிக்கலைன்னா உன்னுடைய ஞானத்தினால் அந்த குடும்பத்தை நடத்தி முன்னேற்றம் கொண்டு வர முடியாது நான் பணத்தினாலே எப்படியாவது குடும்பத்தை நான் நடத்திடுவேன் அதுவும் முடியாது பணம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது அப்போ குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா கர்த்தர் அந்த வீட்டின் தலைவனாக இருந்து அவர் கையில் நம் பொறுப்பை கொடுத்தாதான் குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியும் எத்தனை தான் நம்ம படிச்சிருந்தா கூட சரி ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கிறிஸ்து வராத வரைக்கும் சந்தோஷமோ சமாதானமோ ஒரு நாள் இருக்காது கை நிறைய சம்பாதிக்கிறது கிருப நமக்கு தொழிலில் கிடைக்கிற லாபம் கிருப அதை அனுபவிக்க முடியாம போகுது பாருங்க அது ஆசீர்வாதத்தை எங்கேயோ இழக்கிறோம் அர்த்தம் கிருப இருக்குது நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லை கிருப வேற ஆசீர்வாதம் வேற எழுதின சொல்றார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் மழையும் சூரியனும் குடிகாரனுக்கும் ஒன்று தான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் ஒன்று தான் நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு மாத்திரம் மழை பெய்யணும்னா இல்லை உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவனானாலும் முஸ்லீம் ஆனாலும் இந்துவானாலும் புத்தர்களானாலும் மதத்தை சேர்ந்தவங்களானாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிருபை மழை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சூரிய வெளிச்சம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் ஆனால் அறுவடை வரும்போது தான் நமக்கு தெரியும் இந்தியா தேசத்தில் தெற்கு பக்கத்தில் அரபிக்கடல் ஓரமாக அமைந்திருப்பது தான் கேரள மாநிலம் அந்த கேரள மாநிலத்தில் தோமா அவர்கள் பரிசுத்த தோமா அவர்கள் முதலாவதாக சுசேஷம் அறிவிக்க அங்கே வந்து இறங்கினார் அந்த மாநிலத்தில் உள்ள பாஷை மலையாள பாஷை அந்த பாஷையில் இயற்றின பாடலை பாடுகிறேன் பாஷை உங்களுக்கு புரியாவிட்டாலும் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அந்த பாடலை கேட்டால் அதுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்முடைய வேத புஸ்தகத்தில் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதத்தின் அடிப்படையில் இந்த பாட்டு எழுதப்பட்டது நூற்றி இருபத்தேழாவது சங்கீதமும் நூற்றி இருபத்தெட்டாவது சங்கீதமும் ஒரே தொடர்புள்ளது ஆனால் ஏன் அதை ரெண்டாக பிரித்தார்கள் என்று தெரியவில்லை அதே மாதிரி எபிரேயர் கெழுநிறுவும் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அதிகாரம் எல்லாம் ஒரே தொடர்பு உடையது தான் அதை ரெண்டாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த காலத்தில் வேதசாஸ்திரிகள் அதை ரெண்டாக பிரித்திருக்கிறார்கள் இதுவும் குடும்பத்தை பற்றியுள்ள ஒரு ஆழமான சத்தியம் நிறைந்த சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதம் இதில் கர்த்தர் வீடு பணியாதிருந்தால் பனிரனுடைய பிரயாசம் விருதாவாய் போகும் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவல் காக்கருடைய பிரயாசம் விருதாவாக போகும் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை குறித்து சொல்லுகிற விஷயம் அல்ல இது லைஃபை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை வீடு என்பது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை குறிப்பதல்ல லைஃப் கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசிர்வதிக்கலைன்னா உன்னுடைய ஞானத்தினால அந்த குடும்பத்தை நடத்தி முன்னேற்றம் கொண்டு வர முடியாது நான் பணத்தினால எப்படியாவது குடும்பத்தை நான் நடத்திடுவேன் அதுவும் முடியாது பணம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது அப்போ குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா கர்த்தர் அந்த வீட்டின் தலைவனாக இருந்து அவர் கையில் நம் பொறுப்பை கொடுத்தா குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியும் எத்தனை தான் நம்ம படிச்சிருந்தா கூட சரி ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கிறிஸ்து வராத வரைக்கும் சந்தோஷமோ சமாதானமோ ஒரு நாள் இருக்காது அதே கேரள மாநிலத்தில் ஒரு டாக்டர் குடும்பம் அவரும் டாக்டர் மனைவியும் டாக்டர் மனோதத்துவம் படித்த ஒரு டாக்டர் அவங்களுக்கு நான்கு பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளைகள் மக இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன பிள்ளைகளோடு அப்பா உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அம்மா வர மாட்டாங்க அம்மாவோட பிள்ளைங்க உட்காந்து இருக்கிறாங்கன்னாக்கா அப்பா டைனிங் டேபிளுக்கு வரவே மாட்டார் எப்படி இருக்கும் பாருங்க ஒரே வீட்டுக்குள்ள பிள்ளைகளோட பெற்றவர்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நிலைமை அந்த வீட்டில் இல்லை ரெண்டு பேருக்கும் மனத்தாங்கல் புருஷனுக்கும் மனைவிக்கும் எத்தனை வருஷமா பதிமூன்று வருடங்களாக ஒரு வருடம் ரெண்டு வருஷம் ஒரே வீட்டுக்குள் குடியிருக்கிறவர்கள் பதிமூன்று வருடமாக புருஷன் மனைவியோடு பேசுகிறதில்லை மனைவி புருஷனோடு பேசுகிறதில்லை இந்த பிள்ளைகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இன்றைக்கி நிறைய பேருடைய வீட்டில் புருஷன் மனைவியினுடைய சந்தோஷம் சமாதானம் இழந்து போனவர்களாக நிறைய வீட்டிலே காணப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் கிறிஸ்து இல்லாததுனால் இந்த வீடு கிறிஸ்துவ வீடு தான் வீட்டு வாசப்படியிலேயே எழுதியிருக்கிறாங்க எங்கள் வீட்டின் தலைவர் கிறிஸ்துவன்னு சொல்லி ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புருஷ மனைவியோடு பேசாமல் மனைவி புருஷனோடு பேசாமல் பிள்ளைகளே நாளைக்கு திருமண காரியத்தில் யார் கைப்பிடித்து கொடுப்பாருன்னா யார் வந்து நிற்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும் அவங்களுடைய மனநிலைமையில எவ்வளோலாம் யோசிப்பாங்க என் கண்ணு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இல்லையே அப்பாவோட அம்மா பேசலையே பிள்ளைகளுடைய மன நிலைமை மிகவும் பாதிக்கப்பட்டது இத்தனைக்கும் அதில் ஒரு டாக்டரு மனோ தத்துவம் படித்தவங்க குடும்ப விவாகரத்துக்குன்னு வந்தாங்கன்னா முதல்ல இவங்கக்கிட்ட அனுப்புவாங்க இவங்க சமாதானப்படுத்தி அனுப்புவாங்க கிறிஸ்துவ குடும்பம் ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய புருஷனோடு பேச ப்ரிஸ்டீஜ் ஈகோ இவைகளெல்லாம் ரெண்டு பேருக்குள்ளிலும் கடந்து வந்ததினால ஒரு சின்ன காரணத்தின் முன்னிட்டு ஏற்பட்ட மனக்கசப்பு பதிமூன்று வருடங்களாக ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்வதில்லை இன்றைக்கி நிறைய பேருடைய குடும்பம் அப்படி தான் இருக்குது அதனால் நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன் எனக்கு சைக்காலஜி தெரியும் மனசாஸ்திரம் தெரியும் எப்படி டீல் பண்ணணும் புருஷங்கிட்ட எப்படி டீல் பண்ணணும் மனைவிகிட்ட எப்படி டீல் பண்ணணும் வளர்ந்த பிள்ளைங்கிட்ட எப்படி டீல் பண்ணணும் எல்லாமே எனக்கு படிச்சிருக்கிறேன் என்ன பிரயோஜனம் சொந்த குடும்பத்தில் புருஷனோட மனைவியோட அந்த மனசாஸ்திரத்தை பயோ பிரயோஜனப்படுத்தலையே ஊருக்கெல்லாம் உபதேசம் பிரிந்த குடும்பத்தை ஒன்றா சேர்த்துருக்குறாங்க நிறைய குடும்பத்தை ஆனால் தாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் இருக்கிறனாங்கன்னா என்ன பிரயோஜனம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை தலைவனாக வந்து நடத்தாமல் போனா உன்னுடைய பணமோ பொருளோ குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அப்படிப்பட்ட நிலைமை அதே மாதிரி எவ்வளோதான் பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாமலும் இருக்கும் இப்போ ஆதாம் ஏவாள் ஆண்டோரோடு இருந்த நாட்களில் ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தாங்க காலை மாலை வரும்போதெல்லாம் எப்போ ஆண்டவர் வருவார் அவருடைய கைகளை பிடிச்சு கொண்டு ஏதேன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டு அந்த இன்பமான நாட்கள் எல்லாமே அவங்க இழந்து போனாங்க விபச்சாரம் பண்ணலை வேசித்தனம் பண்ணலை கொலை பண்ணலை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை அதுதான் பிரச்சனை ஆண்டவர் பெரிய காரியத்தை எதிர்பார்க்கல கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் அப்படிதான் வசம் சொல்லுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால வந்த வினையன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் இன்னைக்கு உலகம் முழுவதுமே அவங்களுக்கு சொந்த பூமி யாரு இது என்னுடைய பூமி அன்னுடைய பூமின்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது அவ்வளோ பெரிய உலகத்தினுடைய பூமியில் இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஏர் உழுகிறாங்க நிலத்தை பயிரிடுறாங்க எரு போடுறாங்க தண்ணி ஊத்துறாங்க ஆனா வசனம் சொல்லுது முள்ளும் குறுக்கும் தான் விளைந்தது ஆதியமத்திலேயே நீங்க அதை பார்க்கலாம் முள்ளும் குறுக்கும் தான் விளைஞ்சது அதனுடைய அர்த்தம் என்ன ஏன் அந்த வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்குது அவங்க கஷ்டப்பட்டதுக்குள்ளிய பலன் அவங்களுக்கு கிடைக்கல ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் நிறைய பேருடைய குடும்பத்தில் அப்படி தானே முன்ன ஒருத்தர் சம்பாதிச்சார் குடும்பத்தில் பிள்ளைகளோட நல்லா தான் இருந்தாங்க இப்போ ரெண்டு பேர் சம்பாதிக்கிறாங்க சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க மூத்த மகன் இப்போ சம்பாதிக்க தொடங்கிட்டான் இப்போ மூணு சம்பளம் ஆயிடுச்சு ஆனால் வீட்டினுடைய தரிதிரம் நீங்கவே இல்லை ஏன் கை நிறைய சம்பாதிக்கிறது கிருப நமக்கு தொழிலில் கிடைக்கிற லாபம் கிருப ஆனா அதை அனுபவிக்க முடியாம போகுது பாருங்க அது ஆசீர்வாதத்தை எங்கேயோ இழக்கிறோம் அர்த்தம் கிருப இருக்குது நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லை கிருப வேற ஆசீர்வாதம் வேற ஏசு கிறிஸ்து மத்த எழுதின சூசை சொல்றார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் மழையும் சூரியனும் குடிகாரனுக்கும் ஒன்று தான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் ஒன்று தான் நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு மாத்திரம் மழை பெய்யணும்னா இல்லை உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவனானாலும் முஸ்லீம் ஆனாலும் இந்துவானாலும் புத்தர்களானாலும் மதத்தை சேர்ந்தவங்களானாலும் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் கிருபை மழை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சூரிய வெளிச்சம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஆனால் அறுவடை வரும்போது தான் நமக்கு தெரியும் பத்து ஏக்கரா நிலம் வைத்திருக்கிறவன் ஒரு ஏக்கரா நிலம் வைத்திருக்கிற இயேசுவை நேசிக்கிற பக்தன் அறுவடை சமயத்தில் பார்க்கலாம் அவன் குடிகாரன் அவனுக்கு அவ்வளோ ஏக்கரா நிலம் இருக்குது ஆனால் விளைச்சல் பத்து ஏக்கரா நிலத்தினுடைய விளைச்சல் அவனுக்கு கிடைக்கிறதில்ல இவனுக்கு ஒரே ஏக்கரால பத்து ஏக்கரா நிலத்தினுடைய விளைச்சல் ஒரு ஏக்கரால கிடைச்சிருது அதுதாங்க ஆசீர்வாதம் அதுதான் நிறைய வாழ்க்கையில கிருப இருக்குது ஆசீர்வாதம் இல்லை அதனால தான் ஆமோஸ் தீர்க்க புஸ்தகத்தில் புத்தகத்துல சொல்றாரு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க கூலி சம்பாதிக்கிறீங்க ஆனா பொத்தலான பயிலே போட்டு வீடு வந்து சேருகிறவர்களாக இருக்கிறீர்கள் கஷ்டப்பட்டது தெரியும் உழைச்சது தெரியும் அதுக்குரிய கூலியும் கிடைச்சிச்சு அதை நீங்க பையில போட்டீங்க ஆனால் வீடு வந்து பார்த்து அந்த பையில இருக்கிற காசை எடுக்கலாம் பார்த்தா விரல் தான் வெளியே வருது ஏன் அந்த பைக்குள்ள ஓட்டை அந்த ஓட்டையை நீ பார்க்கல பணம் போட்டது உனக்கு தெரியும் அந்த பணம் எப்படி போச்சு ஆசீர்வாதத்தை இழக்கிற ஓட்ட எங்கேயோ இருக்குது கை நிறைய சம்பாதிச்சு நிம்மதியாக உன்னால் வாழ முடியலையே எவ்வளோ சம்பாரிச்சியும் குடும்பத்தோட புருஷனோட மனைவியோட பிள்ளைகளோட உட்காந்து சிரிக்க உனக்கு நேரம் இல்லை மெட்ராஸ் வீதிகளிலே ரோடோரத்தில் படுக்கிறவங்க மாத்திரமே ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க ரோடோரத்தில் படுக்கிறாங்க அங்கேயே படுத்து அங்கேயே குடும்பம் நடத்தி அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்கேயே பிரசவம் நடக்குது ஆனா அவங்க மழை வரும்போது அவங்க மரத்தடியில ஒதுங்கி இருக்கிறத நீங்க பார்க்கணுமே அவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாகும் ஆனா அந்த வீடு இல்லாத அனாதைகளை போல தெரு ஓரத்துல குடியிருக்கிற அவங்க அந்த மாலை நேரம் எல்லா கூலி வேலை முடிஞ்சு அவங்க உக்காந்து ஒரு இடத்துல அந்த காஞ்சி போன விறகெல்லாம் ஒவ்வொரு மரத்தடியிலையும் காஞ்சி போனதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுப்பை பத்து வச்சு சாப்பாடு சமைச்சிட்ருப்பாங்க அந்த சமயத்தில் பிள்ளைகளோடும் மனைவியோடும் அவங்க சிரித்து சந்தோஷமாக பேசுகிறத பார்க்கும்போது என்ன அருமையான காட்சி தெரியுமா அந்த ஏழை மக்கள் சிரிக்கிற அந்த சிரிப்பும் அந்த தமாஷம் அந்த சந்தோஷமும் பண நிறைந்த இன்றைக்கு நிறைய பேருடைய வீட்டில் இல்லையே ஆசீர்வாதம் எங்கேயோ இழந்திருக்கிறீங்களே என்ன சம்பாதிச்சு என்ன பணத்தை சேர்த்து எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம் அதை சந்தோஷமா அனுபவிக்க கற்றுக்கணும் அது தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது மாத்திரமே கர்த்தர் வீடை கட்டாமல் போனால் பணியாமல் போனால் பணியிறவர்களுடைய அந்த பிரியாசம் விருதாவாக போகும் அதே மாதிரி கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவல் காக்கனுடைய பிரயாசமும் விருதா எவ்வளோ பேர் தான் பெரிய பலசாலிகள் தேசத்தை காப்பாத்துறதுக்கு நிறைய போர் வீரர்களும் ஆயுதங்கள் இருந்தாலும் கர்த்தர் ஒரு தேசத்தை காப்பாற்றலைன்னா அவங்களால அந்த தேசத்தை காப்பாற்றவே முடியாது இந்திரா காந்தியை காப்பாற்றுறதுக்குன்னு போட்ட முக்கியமான தேச பக்தி உள்ளவங்க தானே இந்திரா காந்தியை சுட்டாங்க அப்போ மனுஷனுடைய பாதுகாப்பு எங்கே இருக்குது அதுதான் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவல் காக்கரனுடைய பிரியாசம் விருதாவாய் போகும் அதுதான் இந்த பாட்டில் எழுதப்பட்டிருக்குது அதே மாதிரி கர்த்தர் உன்னை சுகப்படுத்தலைன்னா நீ எத்தனை கிட்ட போனாலும் சரி உனக்கு அந்த சுகம் பூர்ணமாக கிடைக்காது அதே மாதிரி கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுக்கலன்னா உன் குடும்ப வாழ்க்கையில் புருஷனோட எப்படி பேசணும் பிரச்சனை வந்துருச்சுன்னா எப்படி அதை டீல் பண்ணணும் ஒன்றும் தெரியாமல் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் குடும்ப விவகாரம் குடும்ப சந்தோஷம் இழந்து போயிடுவீங்க அதுக்கு ஞானம் வேணும் யாகோபினுடைய புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் ஞானத்தில் குறை உள்ளவன் கேட்க கடவன் நான் அவனுக்கு ஞானத்தை தருவேன் இது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்டதல்ல விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வசனம் ஞானம் இல்லாத காரணத்தினால தான் இன்னைக்கு குடும்ப விவகாரங்கள் எல்லாம் கோர்ட்டுகளுக்கு போகிறது கொஞ்சம் நீ ஞானத்தோடு நீ கொஞ்சம் பேசியிருந்தாக்கா உன் குடும்ப வாழ்க்கை உடஞ்சிருக்குமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஞானம் இல்லாமல் நான் பேசிட்டேன் அப்புறம் நீ கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் எனக்கு ஞானம் தாரும் சாமி இப்படிப்பட்ட மனைவியோடு நான் எப்படி வாழ்கிறது என்ன அவள் புரிஞ்சிக்க மாட்டேன்றாளே என் மனைவி என் புருஷன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றான் எங்கள் மாமியார் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க இவங்களோட நான் எப்படி பழகிறது எனக்கு ஞானத்தை தாரும் எனக்கு ஞானத்தை தாரும் இதை தான் நம்ம கர்த்தனுடைய சமூகத்தில் கேட்கணும் என்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவியாக இருக்கிறதுனால தான் எங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ முடிஞ்சது என்னுடைய சாட்சியை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஆறு அக்காமார் நான் தான் கடைசியாக பிறந்த ஒரே ஒரு மகன் எனக்கு ஆறு அக்கானா என் மனைவிக்கு எவ்வளோ நாத்தனார் ஆறு நாத்தனார் ஒரு நாத்தனார் இருந்தாலே கசமுசா கண்ணா பின்னா என்னென்னமோ நடக்குது ஆறு நாத்தனா மாறுகிட்ட என் மனைவிப்பட்ட பாடு கொஞ்சம் அல்ல எல்லா அக்கா மாறும் அப்படி இல்லை சில அக்கா மாறு இருக்கிறாங்க தம்பி பொண்டாட்டின்னு ஒரு அலட்சியம் வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க தண்ணி டேபிள் அந்த மூலையில் இருக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உடனே என் மனைவியை கூப்பிடுவாங்க அவங்க பின்னாடி ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க என்னமோ ஏதோன்னு வேகமாக வருவாங்க என்னக்கா அந்த தண்ணிய இப்படி எடுத்து வை ஏன் இப்படி கை நீட்டினா அது வராத இந்தாண்ட இதுக்கு அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்க என் மனைவி வந்து அந்த டம்ளரை இங்கே எடுத்து நகர்த்தி வைக்கணும் இது ஒரு அலட்சியம் இதெல்லாம் நடக்கும்போது என் மனைவி வந்து என்னிடத்துல வந்து சொல்லுவாங்க நான் இவ்வளோலாம் செய்கிறேன் உங்கள் அக்கா மாதிரி என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே என்னை விளங்கிக்க மாட்டேன்றாங்களே என்ன அவங்களுக்கு நான் துரோகம் செஞ்சேன் என்னை இப்படி நடத்துகிறாங்க நான் சொன்னேன் கொஞ்சம் பொறுத்துக்கோ ஏன்னா நான் முன்னாடியே கல்யாணம் பண்ணும்போதே நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தின் நிலைமை ஒவ்வொருத்தருடைய டெம்பர்மெண்ட்டு எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் எங்கள் அம்மாவுடைய டெம்பர்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அவங்கள மாற்ற முயற்சி பண்ணாத உன்னை நீ மாற்றிக்கோ எதுக்காக குடும்பம் உடையக்கூடாது புருஷனுடைய அன்பை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை நான் வந்து எப்போ கேட்கணுமோ அதை நான் கேட்பேன் இப்போ நான் நீ சொன்ன உடனே நான் வந்து அந்த பிரச்சனையை நான் வந்து உங்கள் அக்க அக்கா எங்கள் அக்கா கேட்க மாட்டேன் என்னை விட மூத்தவங்க எங்கள் அம்மா கிட்ட போய் நான் நீ சொன்னதுக்காக நான் போய் இந்த விஷயத்தை நான் விசாரிக்க மாட்டேன் என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கின எங்கள் அம்மா எனக்கு வேணும் அவங்க மனசை வேதனைப்படுத்த எனக்கு பிரியமில்லை அதே சமயத்தில் நான் நேசிக்கிற மனைவி நீயும் எனக்கு வேணும் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு மத்தியில் மாட்டிகிட்டு இருக்கிற புருஷமாக இருங்க கதி ரொம்ப ரொம்பவும் கஷ்டங்க ஞானத்தோட நம்ம பழகலன்னா நம்ம குடும்பம் எல்லாம் உடஞ்சி உடஞ்சி போயிடும் இப்படி நான் சொல்லி என்கிட்ட சொல்லிவிட்டும் நான் அதை கேர்லெஸ்ஸாக கவனிக்காமல் நான் கவனிக்காத மாதிரி இருந்தாலும் என் மனைவி இல்லாத சமயத்தில் எங்கள் அக்கா மாருகிட்ட எல்லாம் பல முறை நான் பேசியிருக்கிறேன் எல்லா அக்கா வராங்க வர்றாங்க போகிறாங்க ஆனால் நீங்கள் வந்தால் மாத்திரம்தான் இந்த பிரச்சனை நாங்கள்லாம் ஊழியக்கார் குடும்பம் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக வாழணும் நிறைய பேர் நம்ம குடும்பத்தை கவனிக்கிறாங்க என் மனைவி என்ன உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குனாங்க ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க என் மனைவியை என் மனைவி இல்லாத சமயத்தில் எங்கள் அக்கா மாதிரி நான் கண்டிச்சிருக்கிறேன் எங்கள் அம்மாவை நான் கண்டிச்சிருக்கிறேன் ஆனால் அவங்க முன்னாடி நான் கண்டுக்கிறதில்லன்ற உடனே அவங்க தப்பாக நினச்சிட்டாங்க என் புருஷன் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன்றாருன்னு உடனே என் மனைவி என்ன செய்வாங்க தெரியுமா நேராக பாத்ரூமுக்கு போவாங்க அங்கே தான் யாரும் தொல்லப்படுத்தாத ஒ ஒரே இடம் அங்கே உள்ளே போய் கதவை தாப்பால் போட்டுட்டு பைப்பு தண்ணியை திறந்து விடுவாங்க பிளாஸ்டிக் பக்கெட்டில் தண்ணி துற துறதுன்னு சத்தத்தோடு ஒழுகும் அந்த சத்தத்தோடையே இவங்க முழங்கால் படிட்டு ஓன்னு ஒரு அழுகு என் நிலைமையை கண்டீரான்ண்டுவரே இந்த வீட்டுக்குள்ளே நான் பெண்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரியாகவும் நான் இருக்கிறேன் ஆனால் இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் என் புருஷனும் கண்டுக்க மாட்டேன்றான் எப்படி நடந்துக்கணும் எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டு வரே கூட தனி கொடுத்தனும் போகணும்னு என் மனைவி ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டதே இல்லை என்னால் இந்த குடும்பம் உடையக்கூடாது கூடாது அது ஒன்று தான் ஆண்டருடைய சமூகத்தில் என் மனைவி கேட்டாங்க இந்த மாதிரி ஆவிக்குரிய ஒரு மனைவி கிடைக்கிற மாதிரி உள்ள பாக்கியம் இந்த உலகத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது அதுதான் குடும்பத்துக்கு நிம்மதி அதனால தான் நான் இத்தனை நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் நான் ஊழியம் செய்ய முடியுது அதே குடும்பத்தில் எந்த வீட்டுக்குள்ள என் மனைவி அலட்சியப்படுத்தப்பட்டாங்களோ அதே குடும்பத்தில் என் மனைவி கனப்படுத்தப்பட்டாங்க அக்காமார் அவங்கெல்லாம் கல்யாணம் கட்டி அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் கல்யாணம் நடந்து அந்த பிள்ளைகளும் பிள்ளைகளை பெற்று ரெண்டு தலைமுறையில் எங்கள் அக்கா பார்த்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் ஏதாவது திருமண காரியங்கள் பேத்திக்கு திருமணம் பேரனுக்கு திருமணம் அல்லது நிலம் வாங்குகிறாங்க அப்படின்னா எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க முடிவு சொல்ல மாட்டாங்க ஏங்க அதான் நான் பேசிட்டிங்களே எல்லாம் ஓகே ஆகிடுச்சேன் இல்லைங்க என் தம்பி சம்சாரம் ஊழியத்துக்கு வெளியே போயிருக்கிறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் நான் முடிவு சொல்றேன் இந்த நிலத்தை வாங்கலாமா வேண்டாமா இந்த திருமணத்துக்கு ஓகே சொல்லாமா வேண்டாமா என் தம்பி சம்சாரம் சொல்லட்டும் அப்புறமேல ஏன் என் தம்பி சம்சாரம் ஜெபிக்கிறவள் ஜபிக்கிறவள் எந்த அக்கா மாறினால அலட்சியப்படுத்தப்பட்டாங்களோ அதே வீட்டுக்குள்ள என் மனைவி கனப்படுத்தப்பட்டாங்க இன்றைக்கும் அந்த கணமும் உயர்வும் எங்கள் வீட்டுக்குள்ளே என் மனைவிக்கு தனியாக எங்கள் அக்காமார் இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது ஆண்டவரிடத்துல என் மனைவி தனியாக கேட்டது ஞானம் இந்த மாதிரி நாத்தனா எப்படி ஆண்டவரே பழகணும் இந்த மாதிரி கடுமையான கோபம் உள்ள மாமியார்கிட்ட எப்படி பழகணும் சொல்லிக் கொடு ஆண்டவரே குடும்பம் உடையக்கூடாது நிறைய பேர் எங்களை கவனிக்கிறாங்க விசுவாசியனுடைய வீட்டை பொதுமக்கள் சப மக்கள் பார்க்குறத விட ஊழியக்காரனுடைய வீட்டை தான் எல்லாரும் ரொம்ப உன்னிப்பாக பாம்பு கொத்துப்பான மாதிரி பார்த்துட்ருப்பாங்க இவங்க ஊழியக்காரங்க இவங்க குடும்பம் எப்படி நடத்துறாங்க இவங்க பிள்ளைங்க எப்படி வளர்த்துறாங்க அதை நிறைய பேர் கவனிப்பாங்க அந்த சாட்சி கெட்டுடக்கூடாது என்பதுக்காக எத்தனைலாம் என் மனைவி தாங்கினாங்க சகிச்சாங்க தெரியுங்களா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் ஆண்டருடைய சமூகத்தில் என் மனைவி கேட்டது எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டு இந்த குடும்பத்தில் நான் சந்தோஷமாக வாழ பழக எனக்கு ஞானம் தாரும் கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுக்கலன்னா உன்னுடைய குடும்ப வாழ்க்கை கூட நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு தான் இந்த பாட்டில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் ஆகவே அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க பாஷை பொறியாட்டாலும் பாடும்போதே അത്രിയും ഭവനം പണിയാത് വന്നാൽ നിഷ്ഫലമാകും പ്രയത്നമെല്ലാം പ്രയത്നമില്ല നഗരം കാക്കാതിരുന്നാൽ കാവൽ വെറുതെയാകും ഭവനം പണിയാത് വന്നാൽ ஷ்பலமாகும் பிரயனமெல்லாம் கத்தாவு நகரம் காக்காதிருந்தால் காவல் வெறுதையாகும் கத்தாவு விழகல் நல்காதிருந்தால் கிருஷிகள் பாழ்வேலையாகும் கத்தாவு விளகள் ാൾ കൃഷികൾ പാൾവേലയകും കത്തു സൗഖ്യം നൽകാതിരുന്നാൽ സികിച്ച വിധികൾ വിയത്തും കത്താവി സൗഖ്യം നൽകാതിരുന്നാൽ സികി വിധികൾ വിയത്തും കത്താവ് ഭവനം പണിയാതെ വന്നാൽ നിഷ്ഫലമാകും പ്രയത്നമെല്ലാം കത്താവ് നഗരം കാക്കാതിരുന്നാൽ കാവൽ വെറുതെയാകും കത്താവ് ജ്ഞാനം നൽകാതിരുന്നാൽ ജീവിതം ൾ ആകും കത്താവ് ജ്ഞാനം നൽകാതിരുന്നാൽ ജീവിതം കൂരിരുൾ ആകും ദയവായി ക്ഷമിക്കാതെ വന്നാൽ പാപം പയാനകമാകും ദയവായി ாது வந்தால் பயானகமாகும் கத்தாவு பவனும் பணியாது வந்தால் நிஷலமாகும் பிரயத்னமெல்லாம் கத்தாவு நகரம் காக்காதிருந்தால் காவல் வெறுதையாகும்